ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, 90s, ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், பந்த் போராட்டத்திற்கு ஆதரவளித்த வர்த்தக நிறுவனங்கள், வியாபாரிகள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், இதேபோல் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவளித்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில உரிமைக்கான இந்த மாநில அந்தஸ்து வேண்டி கழகத்தால் நடத்தப்பட்ட இந்த பந்த் போராட்டத்திற்கு எங்களுக்கு ஆதரவளித்த வர்த்தக வியாபார பெருமக்கள், சிறிய பெரிய வியாபார மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டெம்போ ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், உழவர் சந்தை வியாபாரிகள், மீன் சந்தை வியாபாரிகள் மற்றும் மீனவ பெண்கள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு பிரிவினருக்கும் புதுச்சேரி மாநில அதிமுக கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதுச்சேரி மத்திய அரசின் ஆளுமையின் கீழ் அடிமைப்பட்டு உள்ளதாகவும், புதுச்சேரிக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இதனால் மாநிலத்தின் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஆளுநரை நேரில் சந்தித்து கோப்புகளுக்கு கையெழுத்து பெறும் அடிமை நிலை தொடர்கின்றதாகவும், இந்நிலையில் மாநில அந்தஸ்து அவசியமானது, அதற்காக நடைபெறும் பந்த் போராட்டத்தை ஆளும் அரசு திராவிட முன்னேற்றக் கழக துணையுடன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சீர்குலைக்கும் நோக்கத்தில் நேற்று இதனம் டிஜிபி அவர்களை சந்தித்து அதிமுகவினரை உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய வேண்டும் என அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏவல் துறையாக எங்களை கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம். புதுச்சேரியில் கடந்த 25 ஆண்டுகளில் பந்த் போராட்டத்திற்காக முன்னெச்சரிக்கையாக இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கைது செய்யப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக புகாரை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கைது செய்யப்படுகின்றனர் என்றும், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினருடன் கூட்டணி அரசா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது புதுச்சேரிக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சினைக்கு அறிவித்த பந்த் போராட்டம் புதுச்சேரியில் நடத்தினர். பல பேருந்துகள் உடைக்கப்பட்டது. அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்படவில்லை. தற்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மட்டும் கைது செய்யப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். என ஒரு 25 ஆண்டுகால புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் எந்த கட்சிகள் பந்த் நடத்தினாலும் இதுவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் கைது செய்யப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்துக்கே சம்பந்தம் இல்லாத பல பந்துக்களை கடந்த காலத்தில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆணையின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியில் நடத்திய போது எத்தனையோ அசம்பாவிதம் சம்பவங்கள் நடந்தன. பந்த் போராட்டத்தின் போது பஸ் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது, ஆட்டோ டெம்போ கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. அப்பொழுதெல்லாம் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களையும் இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யவில்லை, அவர்கள் மீது வழக்கு கூட பதிவு செய்யலை. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுக தொடர்பு வைத்துக் கொண்டு